இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்துவிட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னி ராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் விருச்சக ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது சோதனைகளை சாதனைகளை ஆக்கி வெற்றி பெறப் போகிறீர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதிக்கப் போகிறீர்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகும் பலன்களை விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது அதிர்ஷ்டமும் நல்வாய்ப்புகளும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேருகிறார் ராசியில் புதன் நான்காம் வீட்டில் குரு சனி எட்டாம் வீட்டில் ராகு விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் குருவும் சனியும் கூட்டணி சேர்ந்துள்ளதால் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் அத்தாஷ்டம சனியால் உங்கள் திட்டங்கள் முழு வெற்றியிடுவதில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வேலை செய்யும் இடத்தில் திடீர் பிரச்சனைகள் வரலாம் உயர் அதிகாரிகளிடம் திடீர் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் வேலையில் கவனமும் நிதானமும் தேவை வேலையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வதற்கு முயற்சி செய்யலாம் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நான்காம் வீட்டில் உள்ள சனியால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே திடீர் சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விட்டு கொடுத்து செல்லவும் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பெற்றோர்கள் அக்கறை காட்டுவது நல்லது பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு வேலைப்பளவு ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பது தொடர்பாக பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் பெரிய அளவில் சந்தோஷங்கள் எதுவும் இல்லை சங்கடங்கள் நீங்க வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில் சென்று தாயாரையும் பெருமாளையும் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவாகும் மாத இடைப்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் படிப்படியாக மேம்படும் வாழ்வில் ஏற்றம் காணப்படும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வேலையில் சில தடைகளும் சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் இருக்கும் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் படிப்படியாக முன்னேற்றம் காண்பார்கள் இந்த மாதம் தொழில் மூலம் சுமாரான ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் திருமணமான தம்பதிகள் மாத ஆரம்பத்தை விட பிற்பகுதியில் சுமூக உறவு இருக்க காணலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது திருமணம் வளைகாப்பு என சுப நிகழ்ச்சிகள் விருந்தினர்கள் வருகை என வீட்டில் குதூகலம் அதிகரிக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி உங்கள் முகத்திலும் தோற்றத்திலும் வெளிப்படும் வாழ்வில் ஏற்றம் காணப்படும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் இருக்கும் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் கடன் வாங்குவதற்கு விண்ணப்பித்து இருந்தால் இந்த மாதம் கடன் தொகை கிடைக்கப் பெறுவீர்கள் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பார்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் புகழும் பெயரும் பெறுவீர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் சிறந்த வேலை கிடைக்கப் பெறுவார்கள் இந்த மாதம் தொழில் மூலம் சுமாரான ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் அதில் சில தடைகளை சந்திக்க நேரும் என்பதால் கவனம் தேவை ஆடை விற்பனை துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் தாங்கள் தொழில் சிறப்பாக நடைபெற காண்பார்கள் அதன் மூலம் வருமானம் உயர காண்பார்கள் நீங்கள் இந்த மாதம் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவதன் மூலம் வெற்றி காண வாய்ப்புள்ளது தொழில் செய்யும் இடத்தில் தேவையற்ற பேச்சுகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மேலதிகாரிகளின் மற்றும் வாடிக்கையாளர்களின் நல்லாதரவை பெறுவீர்கள் இந்த மாத இறுதியில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தற்போது நீங்கள் சந்திக்கும் உபாதைகளில் இருந்து விடுபடுவீர்கள் சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பை முடித்தவுடன் வேலை கிடைக்கப் பெறுவார்கள் ஆராய்ச்சி துறையில் படிக்கும் மாணவர்கள் குறைந்த உழைப்பில் அதிக பலன்களை காண்பார்கள் எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் தந்தை வழி உறவுகளால் வீண்விரயம் உண்டாகும் ஆனாலும் பணவரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபடலாம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புண்டு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் சற்று இழுபறிக்கு பின்னே கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் மூணு நாலு ஐந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவதும் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்